அயோத்தியில் பிரம்மாண்ட வீணை சிற்பம் நிறுவப்பட்டுள்ள லதா மங்கேஷ்கர் சவுக் வளாகத்தை பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அதன் அருகே வசிக்கும் உஜ்வாலா திட்ட பயனாளியான பெண் ஒருவரின் வீட்டிற்கு திடீரென சென்றார். பிரதமர் திடீரென தமது வீட்டிற்கு வந்ததால் அந்த பெண்மணி அதிர்ச்சியும் ஆனந்தமும் அடைந்தார். அந்த பெண்மணியுடன் உரையாடிய பிரதமர் அங்கு தேநீரும் அருந்தினார். அந்த பெண் உஜ்வாலா திட்டத்தின் 10வது கோடி பயனாளி என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் செயல்படும் தெஹ்ரிக் இ ஹரியத் அமைப்பு சட்டவிரோத இயக்கமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜம்மு காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரித்து அங்கு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதற்கான சட்டவிரோத நடவடிக்கைகளில் இந்த இயக்கம் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளதாகவும், பிரிவினைவாதத்தை தூண்டும் வகையிலான பிரச்சாரம் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டத்தின் கீழ் எந்த பயனாளியும் விடுபடக்கூடாது என்பதே மத்திய அரசின் நோக்கம் என்றும், மத்திய அரசின் திட்டங்கள் முழுமையாக மக்களை சென்றடைய வேண்டும் என்பதில் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம் லக்னோவில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், ஒரு காலத்தில் ஒரு பஞ்சாயத்திற்கு 2 இந்திரா குடியிருப்புகள் மட்டுமே இருந்த நிலையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 220 கோடி ரூபாயில் 150 கோடி ரூபாய் ரேஷன் கடைகள் மூலமாக கடந்த 2 நாட்களில் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் MP சாமிநாதன் தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் தெரிவித்த அவர், நாளை புத்தாண்டு என்பதால் நிவாரணம் வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், நாளை மறுதினம் முதல் தொடர்ந்து நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 100% கல்வி அறிவு பெற்ற மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதே முதலமைச்சரின் இலக்கு என்றும், மற்ற மாநிலங்களில் 18 வயதில் பள்ளிக்கல்வி அறிவு பெற்றவர்கள் 50% உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 90% பேர் உள்ளதாகவும் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். மதுரையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்று பேசிய அவர், தமிழ்நாடு அரசு வழங்கும் திட்டங்கள் மற்றும் சலுகைகளை பயன்படுத்தி மாணவ மாணவிகள் கல்வியில் சாதனை படைக்க வேண்டும் என தெரிவித்தார். மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் கோவிலில் நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டம் இன்று தொடங்கியது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு காணொலி மூலம் இன்று இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதன்படி அழகர் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் இலவச லட்டு வழங்கப்படும். இதேபோல் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில், ராமேஸ்வரம் மற்றும் திருவண்ணாமலை கோவில்களிலும் தினமும் பிரசாதம் தரும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை ஆங்கில புத்தாண்டையொட்டி அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுகிறது. 1:30 விஸ்வரூப தரிசனமும், 4 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும், தொடர்ந்து பூஜைகளும் நடைபெறவுள்ளன. ஆங்கில புத்தாண்டு பிறப்பினை முன்னிட்டு நேற்றிரவு முதலே திருச்செந்தூருக்கு அதிக அளவில் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருவதால் பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். புத்தாண்டு தொடர் விடுமுறையை முன்னிட்டு நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. வேளாங்கண்ணி பேராலயம், மாதா குளம், நடுத்திட்டு, பழைய வேளாங்கண்ணி, கடற்கரை சாலை, வேளாங்கண்ணி கடற்கரை என எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் மிகுந்து காணப்படுகிறது. புத்தாண்டை கொண்டாட குவிந்துள்ள இவர்கள் வேளாங்கண்ணி கடற்கரையில் கடலில் இறங்கி குளிப்பதுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று நள்ளிரவு முதல் நாளை காலை வரை பல்வேறு மொழிகளில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு திருப்பலி பூஜைகள் நடக்கிறது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்க உள்ளதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக இன்றிரவு புதுச்சேரி கடற்கரை சாலையில் அதிக அளவில் மக்கள் கூடுவார்கள் என்பதால் இன்று முதல் நாளை காலை 9 மணி வரையில் அப்பகுதியில் வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு நோக்கி கடற்கரைக்கு செல்லும் அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டது. மருத்துவம் உள்ளிட்ட அவசர தேவைக்காக மருத்துவமனைக்கு செல்ல செயின்ட் ஆஞ்சே வீதி, செஞ்சி சாலை, சுர்கூப் வீதி ஆகியவற்றில் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. புதுச்சேரி பழைய துறைமுகம் அருகே கடலில் குளித்துக் கொண்டிருந்த 2 சிறுவர்கள் மற்றும்
இரண்டு சிறுமிகள் மாயமாகியுள்ளனர். பெற்றோருடன் சுற்றுலா சென்ற இடத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. தகவல் அறிந்ததும் போதியஞ்சாலை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு மீட்புப் படையினர் விரைந்து சென்று மாயமான நான்கு பேரையும் தீவிரமாக தேடி வருகிறார்கள். நாடு முழுவதும் நாளை ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களுக்கு விருப்பமான சுற்றுலா தலங்களை தேர்வு செய்து புத்தாண்டை கொண்டாட படையெடுத்து வருகின்றனர். அசாம் மாநிலம் கஞ்சன்ஜூரியில் உள்ள புகழ்பெற்ற காசிரங்கா தேசிய பூங்காவிற்கு இந்த ஆண்டின் புத்தாண்டை கொண்டாட ஏராளமானோர் சென்ற வண்ணம் உள்ளனர். இயற்கை மற்றும் வனவிலங்குகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் அமைதியான முறையில் புத்தாண்டை கொண்டாட பயணிகளை வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். லக்னோ விமான நிலையத்தில் இன்று சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய தீவிர சோதனையில் வெளிநாட்டிலிருந்து தங்கம் கடத்தி வந்த பயணிகள் பிடிபட்டனர். அப்போது காஃபி மேக்கருக்குள் உள்ள இயந்திரத்தில் நூதன முறையில் மறைத்து சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3.5 கிலோ தங்கம் கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து தங்கம் கடத்திய நபர்களை கைது செய்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய பசிபிக் தீவு நாடான கிரிபாட்டியில் உலகிலேயே முதன் முதலாக 2024 ஆங்கில புத்தாண்டு பிறந்துள்ளது. பூமியின் முதல் முனையில் அமைந்துள்ளதால் பகல் இரவை முதலில் எதிர்கொள்ளும் நாடாக கிரிபாட்டி உள்ளது. இங்கு 2024 புத்தாண்டு பிறப்பை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். அமெரிக்காவுக்கு அருகே உள்ள ஹவுலாண்ட் தீவு பேக்கர் நாடுதான் புத்தாண்டை வரவேற்கும் கடைசி நாடாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே இன்னும் பல மாதங்களுக்கு போர் தொடரும் என்று நேதன்யாகு அறிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அந்நாட்டு ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது. உக்கிரமான இந்த போரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. அதேநேரம் போரை நிறுத்தினால் மட்டுமே பிணை கைதிகளை விடுவிப்போம் என்று ஹமாஸ் அறிவித்துள்ளது. ஆனால் போரை நிறுத்தாமல் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே இன்னும் பல மாதங்களுக்கு போர் தொடரும் என்று நேதன்யாகு அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்திருந்த அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுவிட்டது. இம்ரான்கான் 2 தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். தோஷ்கானா வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் என்பதால் இம்ரான்கானின் வேட்பு மனுக்களை ரத்து செய்ததாக பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தோனேஷியாவின் கிழக்கு பகுதியான பப்புவாவில் அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பப்புவா மாகாணத்தின் தலைநகரான ஜெயபுரா அருகே அபேபுராவிலிருந்து வடகிழக்கே 162 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ரிக்டர் அளவுகோலில் 6.5 இது பதிவாகியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி ஆபத்து ஏதும் இல்லை என்று இந்தோனேஷியாவின் வானிலை தட்பவெப்பவியல் மற்றும் புவியியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற T20 தொடர் சமனில் முடிந்த நிலையில் ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவை இன்னிங்ஸ் மற்றும் 78 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி கேப்டவுன் மைதானத்தில் வருகிற ஜனவரி 3 தொடங்க உள்ளது. இந்த நிலையில் போட்டிக்கு தயாராகும் வகையில் இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான வீடியோவை BCCI தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 3 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டி மும்பையில் நடைபெற்றது. வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்து களமிறங்கியது. அதன்படி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் அந்த அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 258 ரன் குவித்தது. பின்னர் களமிறங்கிய இந்திய மகளிர் அணி 50 ஓவரில் 8 விக்கெட்டுகளை இழந்து 255 ரன் மட்டுமே எடுத்தது. இதனால் ஆஸ்திரேலிய அணி 3 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக நிலவும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது. கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் கூறியுள்ளது.
குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனா்.